வெல்கம் டு மேக் மீடியா. நான் விட்ரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லினக்ஸ் மின்ட் XFC 20 விர்ஷனோட பேசிக்கான ஒரு ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லினக்ஸ் மின்ட் சின்னமான பற்றி தான் போட்டிருப்பேன். லினக்ஸ் மின்ட் சின்னமலை பார்த்திங்கன்னா சின்னமான் மேட் XFC 3 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் XFC-யை பற்றி நான் போடுறேன், சரிங்களா? ஸோ வந்து லினக்ஸ் மின்ட் பார்த்திங்கன்னா சேம் ஓஎஸ் தான், ஆனால் டிஸ்க்டாப் என்விரான்மெண்ட் மட்டும் மாறும். இப்போ நான் வந்து ரிவ்யூ போகிறது பார்த்திங்கன்னா லினக்ஸ் மின்ட் XFC டிஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டு வெர்ஷன் 20 லேட்டஸ்ட் வெர்ஷன். இதான் பார்த்திங்கன்னா லினக்ஸ் மின்ட் XFC-யோட டிஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டு வெர்ஷன் 20. ஸோ பார்த்திங்கன்னா சேம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லினக்ஸ் மின்ட் சின்னமான எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும். டிஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டு இந்த மெனு பார்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா பேனல், டேட்டா அண்ட் டைமு, வால்யூமு, நெட்ஒர்க் செலெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு அப்டேட் மேனேஜர். இது அப்டேட் மேனேஜர் வந்து சிஸ்டம் இஸ் அப்டேட்டட்னு இருக்குது. சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனாலும் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு சுடு ஆப்ட் அப்டேட்டுன்னு கொடுங்க. அப்டேட் கொடுத்து லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 302 பேக்கேஜ் வந்து அப்டேட் கேட்குது. ஸோ நான் வந்து சுடு ஆப்ட் அப்கிரேட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டுனா நமக்கு வந்து எனக்கு வந்து லேட்டஸ்ட்டுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். கிட்டத்தட்ட 578 MB எனக்கு வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நான் ஏன்னா வந்து என்கிட்ட நெட் பேலன்ஸ் இல்லாதனால நான் அப்டேட் பண்ணல. நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒய் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிடும் லேட்டஸ்ட்டாக. ஸோ நீங்களும் அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு எந்த ஒரு லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதும் நம்ம இந்த டெர்மினல் கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். அப்டேட் பண்ணிடுறது தான் நல்லது. அப்படி இல்லைனாலையும் நீங்கள் ஸோ அப்டேட் மேனேஜர் மூலிமா கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம டெர்மினல் மூலிமா இன்ஸ்டால் பண்ணுறதா சிஸ்டம் அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் லினக்ஸ் யூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லினக்ஸ் எனி லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே நெட்டை கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து அப்புறமா அப்டேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எங்கள்கிட்ட நெட் பேலன்ஸ் இல்லை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரிப்போர்ட்டர். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் லினக்ஸ் மின்ட்டுக்கு மட்டும்தான் இந்த லினக்ஸ் மின்ட் அண்டு ஃபெரனுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த லினக்ஸ் ஓஎஸ்லையும் கிடையாது. இது வந்து சிஸ்டம் ரிப்போர்ட்டு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் சிஸ்டம்மை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் ரிப்போர்ட்டில் ஒரு 2-3 ஆப்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லினக்ஸ் மின்ட்டை நெட்டு கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதில் மல்டிமீடியா கோட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் வராது. நான் வந்து ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணதால் மல்டிமீடியா கோட்ஸும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்டால் லாங்குவேஜ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் தான் லாங்குவேஜ் பேக்கேஜ் கொடுத்துட்றேன். இதெல்லாம் ஒரு சின்ன எரர் மாதிரின்னு கூட ஒரு இப்போ எரர் மாதிரின்னு கூட சொல்லலாம், சிஸ்டமோட எரரு. கண்டினியூ லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடு அத்தன்டிகேட் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ மல்டிமீடியா கோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். கண்டினியூ. பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கோர்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த செட்டப் சிஸ்டம் ரிசோர்ட் யூட்டிலிட்டா இக்னோர் திஸ் ரிப்போர்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ நோ ப்ராப்ளம் வேர் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சிஸ்டம் ரிப்போர்ட் ஆனதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அப்டேட் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா அப்ளே இந்த அப்டேட்டுன்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ இதில் லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி அடுத்த அத்தன்டிகேட் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 443 MB அப்டேட் வந்து அவைலபிள் வேணும். ஸோ நான் இதை வந்து அப்புறமா அப்டேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே வந்து டெர்மினல் மூலிமா காமிச்சிட்டேன். நான் சிலது வந்து லாங்குவேஜ் பேக்கேஜ் மல்டிமீடியா கோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால கொஞ்சம் சைஸ் குறைஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சேம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் சின்னமான் எப்படியோ அதே மாதிரி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேறு டைப் கொடுத்துருப்பாங்க. இந்த பேனலே பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் இருக்குது. ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா XFC உண்டான ஃபைல் மேனேஜர் தான் தெனர்னு சொல்லிட்டு.
சொத்துனர் ஃபைல் மேனேஜர் ஓகேங்களா. ஸோ நம்ம லினக்ஸ் மட்டும் சின்னமாரில் பார்த்தீங்கன்னா நெமோ ஃபைல் மேனேஜர் கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது நெமோ ஃபைல் மேனேஜர். ஸோ அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா ஆர்க்கியூ மேனேஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கால்குலேட்டர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், யூஎஸ்பி இமேஜ் ரைட்டர் கொடுத்துக்கலாம். யூஎஸ்பி இமேஜ் ரைட்டர் பார்த்திங்கன்னா நம்ம எனி லினக்ஸ் ஓஎஸ்ஸை பூட்டப் யூஎஸ்பி மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வியூவர் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க, சேம் லினக்ஸ் மெண்டில் எப்படியோ அதே மாதிரி தான், அதே ஓஎஸ் தான். நெட்டுக்கு இன்டர்நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸு ட்ரான்ஸ்மிஷனை கொடுத்துருக்காங்க சரிங்களா. மல்டிமீடியாவில் பார்த்தீங்கன்னா ரிதம் பாக்ஸ், மியூசிக் பிளேயரு, சிம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் இன்ஸ்டால் பண்ணது, செலிலூட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ பிளேயர் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையில்லைன்னா நம்ம வந்து விஎல்சியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃபீஸ் ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, ரைட்டர், மேத்து, இம்ப்ரெஸ், ட்ரா, கால்க்குன்னு சொல்லிட்டு ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட விஷன் பார்க்கலாம், என்ன விஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம லினக்ஸ் மண்டி எக்ஸ்எஃப்சியில். ஓப்பன் ஆகிடுச்சு. லைப்ரரி ஆஃபீஸோட விஷன் பார்த்தீங்கன்னா 6.4.2 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல ஓகேங்களா. ஆஃபீஸ் அப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமுக்கு தேவையான சில செட்டிங்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிடலாம்னா சிஸ்டம் செட்டிங்ஸுக்கு நான் போயிடுறேன், மொத்தமாக ஜெனரல் செட்டிங்ஸ் மேனேஜருக்கு போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அபவுட் மீ, அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த கலர் தேம்ஸோட கலர் நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மின்ட் எக்ஸில் தான் இருக்கும், மின்ட் எக்ஸாக மின்ட் ஒயில் இருக்கும். ஸோ நான் மின்ட் ஒயில கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, ஐக்கான்லாம் எந்த டைப்பில் வேணும்னு பாருங்கள். நீங்கள் வேணுன்ற டைப் நீங்கள் மாற்றிக்கலாம் ஐக்கான்லாம். நான் வந்து மின்ட்டு ஒய்ன்னு நினைக்கிறேன், மின்ட்டு ஒய்லையா மின்ட் எக்ஸ்லையா இருக்கும், மின்ட்டு ஒய் டார்க்கில் கொடுத்துட்றேன், இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். செட்டிங்கில் ஜெனரல் செட்டிங்ஸ், சிஸ்டம் செட்டிங்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்க்டாப்பு. டிஸ்க்டாப்புக்கு தேவையான சில பேக்ரவுண்ட்ஸ் இதில் இருக்குது, இதில் இருக்கிற பேக்ரவுண்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம லினக்ஸ் மின்ட்டுக்கு, அதாவது எக்ஸ்எஃப்சி டிஸ்க்டாப் என்வைரன்மெண்ட்டுக்கு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணதும் அந்த இமேஜ் வந்து அப்ளை ஆகிடும் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஓஎஸில் எக்ஸ்எஃப்சியை பற்றி நம்ம பார்த்துருப்போம். லினக்ஸ் லைட்டில் கூட எக்ஸ்எஃப்சி டிஸ்க்டாப் நிறுவனம் தான் கொடுத்துருக்காங்க. உபுண்டுலையும் எக்ஸ்எஃப்சி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் எனக்கு ஓகேங்களா. ஸோ நான் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதாவது தனித்தனியாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா சிஸ்டமில் போனோம்னா நம்ம சிஸ்டமுக்கு தேவையான டிரைவர் மேனேஜரு எல்லாமே இருக்குது, சாஃப்ட்வேர் மேனேஜர் இருக்குது. சாஃப்ட்வேர் மேனேஜரை பார்த்திங்கன்னா நம்ம லினக்ஸ் மின்ட்டு சின்னமானில் என்ன சாஃப்ட்வேர் மேனேஜரோ அதே தான் நம்ம லினக்ஸ் மின்ட்டு எக்ஸ்எஃப்சிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து நம்ம லினக்ஸ் மின்ட்டுக்கு நமக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷனும் இருக்குது. பார்த்தீங்கன்னா விஎல்சி மீடியா பிளேயர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இங்கே இன்ஸ்டால் ஐக்கான் இருக்கும், இன்ஸ்டாலில் கொடுத்துட்டு இங்கே லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அத்தென்டிகேட் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் நம்ம லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எஃப்சியில் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடும். பார்த்தீங்கன்னா விஎல்சி மீடியா பிளேயர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நமக்கு தேவையான கேம்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான கேம்ஸ் இதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் தேவையான பிளெண்டரு, கிம்ப்பு, இங்க்ஸ்கேப்பு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் நீங்கள் இதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சவுண்ட் அண்ட் வீடியோ கொண்டான தேவையான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதாவது நம்ம லினக்ஸ் மிட் எக்ஸ்எஃப்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒர்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதாவது வீடியோ எடிட்டிங், ப்ரோக்ராமிங், விஎஃப்எக்ஸ் மாடலிங் எல்லா விதமான ஒர்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான அப்ளிகேஷன்லாம் நம்ம சாஃப்ட்வேர் மேனேஜர் மூலமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஃப்சி டெர்மினல் இருக்குது, இதுதான் நம்ம டெர்மினல் எமுலேட்டர். எக்ஸ்எஃப்சி டெர்மினல் எமுலேட்டர்னு சொல்லிட்டு நம்ம லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எஃப்சியோட டெர்மினல் ஓகேங்களா. அது வந்து சிஸ்டமில் இருக்குது, சிஸ்டமில் கடைசியில் இருக்குது எக்ஸ்எஃப்சி டெர்மினல் சொல்லிருக்கு ஓகேங்களா. டாஸ்க் மேனேஜரு, அப்டேட் மேனேஜரு எல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபேவரட்டாக நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம். வேணானாலையும் ரிமூவ் ஃபேவரட் கொடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபேவரட்லேருந்து ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஏதாவது வேணுனாலையும் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அட் ஃபேவரட் கொடுத்துட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் ஃபேவரட்டில் ஆட் ஆகிடும். மெனு பாரை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு வர்றது ஃபேவரட்டு தான் வரும்.
இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடலாம், ஜெனரல் செட்டிங்ஸு, லாக் அவுட்டு, அப்புறம் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம பேனலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேனலில் பேனல் ப்ரெஃபரன்ஸில் போனோம்னா இந்த பேனல் உண்டான செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. இதோட ரோ சைஸு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 40 வச்சிடுறேன். இதோட நம்பர் ஆஃப் ரோன்னு சொல்லிட்டு எத்தனை ரோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம், லென்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மோடை பார்த்திங்கன்னா நம்ம ஹரிசோன்டல் இருக்குது, அதை வந்து லாக் பேனலில் அன்செக் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம மூவ் பண்ணி டாப்பில் கூட வச்சுக்கலாம். டாப்பில் வச்சுன்னா லாக் பேனலில் கொடுத்தோம்னா அந்த பேனல் அங்கே லாக் ஆகிடும். பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு, இப்போ டாப்பில் இருக்குது பேனலு, நம்ம எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். இதே வெர்டிக்கலில் கொடுத்துட்டு லாக் பேனலில் அன்செக் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம மூவ் பண்ணி ரைட்டு லெஃப்ட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு லாக் பேனலில் எனேபிள் கொடுத்துட்டோம்னா அது அப்படியே அங்கே லாக் ஆகிடும். ஓகேங்களா, நான் வந்து ஹரிசோன்டலில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டாப்லேயே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்பியரன்ஸில் போயிட்டு அப்பியரன்ஸில் ஆட்டோமேட்டிக் ஹைட் பேடலில் ஸோ ஆல்வேஸ் கொடுத்துட்டோம்னா பேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். ஓகேங்களா, நான் பாட்டமில் கொடுத்துட்றேன், ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடுச்சு, மவுஸ் கர்சரில் கொண்டு போனதும் விசிபிள் ஆகுது அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்எஃப்சி டிஸ்டாப் என்வரன்மெண்ட்டில் நான் வந்து நெவர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஃப்சி டிஸ்டாப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, லைட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இது. நம்ம இப்போ வர கவர்மெண்ட் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நம்ம இப்போ வர கவர்மெண்ட் லேப்டாப்பில் 2 GB 4 GBன்னு கேள்விப்பட்டேன், சரியாக தெரியல. ஸோ நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எஃப்சியை வந்து தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ஹை ரெசல்யூஷனில் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது மட்டும் ரேம் வந்து இன்னொரு 2 GB ரேம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். மற்றபடி நீங்கள் தாராளமாக ப்ரௌஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌசர், கிம்ப்பு, ஃபோட்டோ எடிட்டிங்கு, அதனால் கிம்ப்பு, லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்க்ஸ்கேப் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம். நம்ம மாடலிங், கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனாக பண்ணும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா ரேம் தேவை, கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படும். சரிங்களா, ஸோ பார்த்திங்கன்னா மொத்தத்தில் லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எஃப்சி டிஸ்டிமெண்ட் லைட் வெயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா யூஸ் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் தாராளமாக யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எஃப்சி ஓஎஸ்ஸை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு உங்கள் ப்ரௌசரில் லினக்ஸ் மின்ட் .com கொடுங்க, சாரி லினக்ஸ் மின்ட் .com. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் லினக்ஸ் மின்ட் 20 இருக்கும், 20 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சினமான் மேட் எக்ஸ்எஃப்சின் இருக்குது. ஸோ எக்ஸ்எஃப்சி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பேஜுக்கு வந்துடும். இதில் மிரரை செலக்ட் பண்ணு, எனித்திங் மிரரை செலக்ட் பண்ணுங்கள், எந்த மிரர் வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா 1.8 GB சேவ் ஃபைல் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட் பேஜுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஓஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பென்ட்ரைவரில் இல்லை டிவிடியில் கூட நீங்கள் பூட்டபிள் யூஎஸ்பியோ பூட்டபிள் டிவிடியோ கூட மாற்றிங்க. அந்த மாற்றுற வீடியோவும் எப்படி மாற்றுறது, நம்ம லினக்ஸில் எப்படி மாற்றலாம், விண்டோஸில் எப்படி மாற்றலான்ற வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். சரிங்களா, பார்த்துட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. சரிங்களா, நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன், ஆன் ஆகிட்டுருக்கு என்னோடய சிஸ்டம், என்னோடய டிஸ்க்டாப் பிசி, என்னோடய பூட் மெனு பார்த்தீங்கன்னா F10. ஸோ நான் F10 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனில் சாண்டிஸ்க்னு இருக்குது பாருங்கள், அதுதான் என்னோடய பென் ட்ரைவர், அதுதான் நான் லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எஃப்சி போட்டு வச்சுருக்கேன். ஸோ சாண்டிஸ்கில் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது லினக்ஸ் மின்ட்னு சொல்லிட்டு, ஸோ அதிலே இருக்கட்டும், அப்படினா என்டர் கொடுத்துருங்க, இல்லைனா 8 செகண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் டிஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எஃப்சி இன்ஸ்டால் பண்ணோம், இங்கே இன்ஸ்டால் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். சேம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் சின்னமான் எப்படி இன்ஸ்டாலேஷன் மெத்தடோ அதே மெத்தட் தான், அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்குது, ஸோ அதிலே இருக்கட்டும், கண்டினியூ.
பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லேஅவுட் வந்து நான் இந்தியாவை கொடுத்துட்றேன். இந்தியா இங்கே இந்தியா இங்கிலீஷ் இந்தியா வித் ருப்பீஸ் ருப்பியில் கொடுத்துட்டு கண்டினியூ. நான் ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், நெட்டை கனெக்ட் பண்ணல. இன்ஸ்டால் மல்டிமீடியா கோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் செக் கொடுத்துட்டு கண்டினியூ. இதில் பார்த்தீங்கன்னா சம்திங் எல்ஸில் போயிடுறேன். நான் ஹார்ட் டிஸ்க் என்டையர் ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு. ஸோ என்கிட்ட மூணு பார்ட்டிஷன் இருக்குது என்னோடய ஹார்ட் டிஸ்கில். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துறேன் பார்ட்டிஷனை. டெலிட் ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 118,576 MB இருக்குது. இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ரூட் பார்ட்டிஷன். ரூட் பார்ட்டிஷனுக்கு நான் ஒரு 50,000 MB கொடுத்துட்றேன். 50,000 MB கொடுத்துட்றேன். மவுண்ட் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்றேன். இதுதான் நம்ம ரூட் பார்ட்டிஷன், இதுதான் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து ஸ்வாப் பார்ட்டிஷன் பிரிக்கணும். ஃப்ரீ ஸ்பேஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வாப் பார்ட்டிஷனுக்கு நான் ஒரு 4,100 MB கொடுத்துட்றேன். ஆல்மோஸ்ட் 4 GB கிட்டே இருக்கும். யூசர்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வாப் ஏரியா கொடுத்துட்டு ஓகே. ஃப்ரீ ஸ்பேஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடட்டில் ப்ரைமரி இருக்கட்டும். மவுண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் ஹோம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ பார்ட்டிஷனில் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் கொடுத்துட்டு ரூட் பார்ட்டிஷனில் கொடுத்துட்டு இன்ஸ்டால்னோ இங்கே கண்டினியூ. நம்ம மேப்பில் இந்தியாவை கொடுத்துடணும். நம்ம டைம் ஜோனுக்காக கொல்கத்தா கொடுத்துட்டு கண்டினியூ. இதில் பார்த்தீங்கன்னா எனிதிங் நேம் கொடுத்துருங்க. நான் என்னோடய நேம் கொடுத்துட்றேன். கீழே என்னோடய பாஸ்வேர்ட் 4 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். நீங்கள் எனிதிங் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நானும் அதே 4 டிஜிட் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கண்டினியூ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் வந்துச்சு. சிஸ்டம் ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் நோ கொடுத்துருங்க. சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து உங்களோட இன்ஸ்டாலேஷன் மீடியா என்னென்னா பென் ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. எதுவும் பண்ண வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எஃப்சி லாகின் விண்டோ வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நான் ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன்.
பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எப்சி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வெல்கம் இன்ஸ்டால் ஆகி வெல்கம் நோட் வந்துருச்சு. இந்த வெல்கம் நோட்டை இங்கே ஷோ திஸ் டயலாக் பாக்ஸ் ஸ்டார்ட்அப்பில் டிசேபிள் கொடுத்துட்டு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எப்சி டிஸ்டாப் பண்ணுவேன். டிஸ்டாப் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. இது வந்து லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் தான், பட் ஆனால் லினக்ஸ் மின்ட்டில் மூணு எடிஷன் கொடுத்துருக்காங்க. சின்னமான், மேட்டு, எக்ஸ்எப்சி. நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது எக்ஸ்எப்சி டிஸ்டாப் நேரமெண்ட்டு ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து லினக்ஸ் மின்ட் எக்ஸ்எப்சியை ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பற்றி பார்த்தோம், இப்போ இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்த்துட்டோம் சரிங்களா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வேளை சந்திப்போம்.